சிறை சென்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் விடுதலையின் சார்பாக எங்களது செங்கொடியை உயர்த்தி வீர வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறோம். தமிழகத்தில் ஜனநாயக போராட்டங்களுக்காகவும் தேசிய உரிமை விடுதலை போராட்டங்களுக்காகவும் போராடிய தோழர்கள் மீது, மக்கள் மீது, தங்களுடைய வளங்களை காப்பதற்காக ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது அடக்குமுறை ஏவுவது என்பது தமிழக மக்களுக்கும் சரி, போராட்ட இயக்கங்களுக்கும் சரி, போராடக்கூடிய மக்களுக்கும் சரி புரிதல்ல. நாம் வெள்ளைக்காரன் காலத்திலிருந்தே இது போன்ற சட்டங்களை, அடக்குமுறை சட்டங்களையும் போலி முதல் படுகொலைகளையும் எதிர்கொண்டுதான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு தோழர் கொளத்துமணி உள்ளிட்ட எட்டு தோழர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் இந்த அஇஅதிமுக அரசு, ஜெயலலிதாவுடைய பாசிச அரசு ஆட்சிக்கு வந்த பின்னே, இந்த முறை ஆட்சிக்கு வந்த பின்னே ஏவப்பட்ட மக்கள் மீது அடக்குமுறை என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. இந்திய வரலாற்றில் இதற்கு முன்னே வேறு எங்கும் நடைபெறாத மிக முக்கியமான அடக்குமுறை சட்டங்களை மக்கள் மீது ஏவியது என்பது இந்த ஆட்சி என்பது நமக்கு பதிவு செய்யப்படாமலே போயிருக்கிறது. இந்தியாவில் 47 பிறகு அநேகமாக கூடங்குளம் மக்கள் மீது போடப்பட்ட வாக்குகள், தேசத்துவ வழக்குகள் மட்டும் 8,450 பேர் தேசத்துவ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 13,500 பேர் மீது அரசுக்கு எதிராக யுத்தம் தொடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இதுவரை 350 FIR கூடங்குளம் மக்கள் மீது, கூடங்குளத்திலே கூடங்குளம் அலுவலைக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,27,000 பேர் மீது பெயர் குறிப்பிடாத என்று பெயர் குறிப்பிட்டவர்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர், 6 லட்சம் பேர், சாரி மன்னிக்கணும், 60,000 பேர் மீது வந்து பெயர் குறிப்பிடப்படாதவர்கள். இதுல யாரை வேண்டும் என்றாலும் அவர்கள் சேர்த்துக் கொள்ளலாம், பெயர் குறிப்பிடப்படாத மற்றும் பலர் என்று கிட்டத்தட்ட 2,60,000 பேர் அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னே இந்த ஆட்சியில் மட்டுமே இப்படியான மிக மோசமான அடக்குமுறைகள் நாம் பரவக்கூடிய பார்ப்போம். 7 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டு இன்றைக்கு அதே தேவர் ஜெயந்தி அன்றைக்கு எந்த சாதியுடைய பிரதிநிதியாக, இந்த ஆதிக்க சாதியுடைய பிரதிநிதியாக இன்றைய ஆட்சியாளர் இருக்கிறார்களோ அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நாளில அரசு அமைத்த ஒரு கமிஷன் அன்றைக்கு வெளியிடுகிறது. அங்கே காவல்துறை மிக அமைதியாக அந்த மக்களுடைய வன்முறை செயலை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள், பாராட்டு தெரிவித்து அந்த கமிஷன் வெளியிட்டிருக்கிறது. இதுவரை தருமபுரியில அந்த மக்கள் மீது 3 கிராமங்கள் கொளுத்தப்பட்ட அந்த மக்கள் பெரும் நிலைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய மக்கள் மீது அதற்கு காரணமான ஆதிக்க சாதி எளியமை மீது போதுமான அளவிற்கு நடவடிக்கை கிடையாது. இன்றைக்கும் பல பேர் அந்த இதில் தேடப்படுவதாக சொல்லப்படக்கூடிய பல பேர் இதுவரை கைது செய்யப்படாமல் வெளியே உலாகி கொண்டிருக்கிறார்கள், அதே ஊரில் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் திண்ணை கூட்டங்கள் 144 அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே 144 இருந்த தவிர இதுவரை அந்த தாக்குதலில் ஈடுபட்ட சாதி அறிக்கை வெளியமை மீது எந்த தடையும் கிடையாது. அவர்கள் இதுவரை இப்ப வந்து திண்ணை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறார்கள். இப்படியான ஒடுக்குமுறையை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது செலுத்திக் கொண்டிருப்பது, ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய மக்கள் மீது செலுத்துவது என்பது நாம் வரலாற்று ரீதியாகவே எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதற்கு எதிரான போராட்டங்கள் என்பது இதில் நாம் இந்தியாவினுடைய சிறைச்சாலையில உள்ளிருப்பவர்களை கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் அதிகமாக உள்ளே இருப்பவர்கள் தலித்துகளும், மதச்சிறுபான்மையினரும், பெண்களும், பழங்குடியினருமே உள்ளே இருக்கிறார்கள். அவருடைய மக்கள் தொகையின் சதவீதத்திற்கு அதிகமாக மிக பல மடங்கில் உள்ளே இருக்கிறார்கள். 97 கோயம்புத்தூரிலே இந்து மதவெறிகளுடைய ஆதிக்கத்திற்கு பின்னால், அந்த கலவரங்களுக்கு பின்னால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு இதுவரை அவர்களுக்கு அந்த ஆயுதங்கள் இணைக்கப்பட்டவர்கள், ஆயுதங்களை காலங்கள் முடிந்த பின்னும் கூட இதுவரை விடுவிக்கப்படவில்லை. அதற்கான கோரிக்கைகள் மிகச் சொற்பமாகவே, மிக மங்கலாகவே தமிழகத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கான போராட்டங்கள் என்பது, இதுவான தடுப்புச் சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் என்பது நாம் தமிழகத்தில் இன்றைக்கு நேற்று வந்ததில்லை, வெள்ளைக்கார ஆட்சி காலத்திலிருந்தே தொடங்கியது. அதற்கு எதிரான போராட்டங்களில் நாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாசிச ஆட்சிக்கு எதிரான போராடி கொண்டிருக்க வேண்டிய தருணத்தில்
ஒரு கடைசியாக இறுதியாக ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பகத்சிங் அவர்களுடைய வரலாற்றில் இறுதியாக தீர்ப்பு வழங்கிய பின்னே கடைசியாக நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று கேட்ட அந்த நீதிபதியிடம் பகத்சிங் பார்த்து சொன்னான், என் மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் என்பது இந்திய அரசுக்கு எதிராக, இந்த பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு எதிரான, பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு எதிரான சதி திட்டத்தில் நான் ஈடுபட்டதாக இந்த நீதிமன்றம் என் மீது குற்றம் சாட்டி என்னுடைய குற்றத்திற்கு தண்டனை வழங்கி இருக்கிறது. அந்த குற்றத்தை அந்த குற்றத்திற்கு முன்னே அதற்கு முன்னால் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முன்னால் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த விஷயம் என்னவென்று கேட்டால், ஒருவேளை என்னுடைய சதி திட்டம் வெற்றி பெற்றிருந்தால், நான் என்னுடைய சதி திட்டம் தோல்வி அடைந்ததால் உங்கள் முன்னே இந்த நீதிமன்றத்தில் வந்து நிற்க வேண்டிய தருணத்தில் நான் இருக்கேன். ஒருவேளை இந்த சதி திட்டத்தை நான் வெற்றி பெற்றிருந்தால் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களின் கையில், மக்களின் கையில் இருந்திருக்கும். அப்பொழுது எங்களுக்கு முன்னே இந்த நீதிமன்றம் மண்டியிட்டு நின்றிருக்கும் என்று சொல்லி அவனுடைய அந்த கடைசியாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கிலே அவன் மிக வீரமாக பேசிய அந்த இறுதி பேச்சு. அப்படியான ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கும் இந்திய அரசிற்கு, தமிழக அரசிற்கும் நாம் விடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். போராடக்கூடிய மக்கள் மீது கிட்டத்தட்ட 250,000 மக்கள் இந்திய அரசுக்கு எதிராக போர் கொடுத்தார்கள் என்று சொன்னீர்கள் என்றால், உண்மையான போர் எடுத்தால் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இந்த அரசாங்கமும் இந்த நீதிமன்றமும் இந்த ராணுவமும் மக்கள் முன்னே நிற்க முடியாது. அதற்கான தூண்டுகளை உங்களுடைய அடக்குமுறையின் விளைவாக ஏவாதீர்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி தமிழக அரசிற்கும் இந்திய அரசிற்கும் எச்சரிக்கையாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.